முடிவை தான் அண்ணன் சொன்னேன்ல, நான் தனிச்சு தான் போட்டிடுவேன், தனிச்சே தான் போட்டிடுவேன், தனிச்சே தான் போட்டிடுவேன். தம்பி, ராமருங்கிறவர் ஒரு வழிபாட்டுக்குரிய இறை என்பதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. அவர் தான் அந்த கட்சியின் தலைவர், பிள்ளையார் பொதுச் செயலாளர். இதுதான் பாரதிய ஜனதா. இதில் ஜேபி நட்டா தலைவர், இவர் பொதுச்செயலாம் நீ கருதாத. ராமருங்கிறவர் இறைவன் அல்ல, கடவுள் அல்ல, கட்சியின் தலைவர். பிள்ளையார் வந்து அவங்களுக்கு பொதுச் செயலாளர். பார்க்குறாங்க, பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் உறுப்பினர்களே பார்க்குறாங்க, பாவ மக்கள் பார்த்து போட்டுன்னு சொல்லி பார்க்குறாங்களா இல்லையா? கர்நாடகாவில் பார்த்தாங்க இல்லை, பல சட்டசபையில் பல இடங்களில் அப்படி ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறத. இப்போ அண்ணன் வந்து இப்போ பயணம் தொடங்கி வரும்போதே வேட்பாளர் தேர்வை அங்கெங்கே செஞ்சுருவேன். மொத்தமாக தேர்தல் அறிவித்த பிறகு ஒரு திருச்சியில் அல்லது சென்னையில் அல்லது ஏதோ மையப்பகுதியில் வச்சு மொத்த வேட்பாளரையும் மேடையில் வச்சு அறிவிப்போம். முதல்ல ரேஷன் கார்டில் பொருட்கள் இல்லைன்னு வரும், ஒரு நாள் காலையில் இங்கே ரேஷன் கடையே இல்லைன்னு வரும். சிரிக்காதீங்க, வரும். நீங்கள் எழுதி ஒரு தாளில் வைங்க, அண்ணன் அன்னைக்கே சொன்னார், நடந்துருச்சுன்ட்டு. பிஜேபி வந்துடும், திமுகவுக்கு ஓட்டு போடலைன்னா பிஜேபி வந்துடும்ங்கிறத விட ஒரு வதந்தி இருக்கா தங்கச்சி? பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும் சொல்கிறீங்கல்ல, அதை விட வதந்தி இருக்க. எங்கே இருக்குது பிஜேபி? மக்கள் கருத்து கேட்கும்போது டாஸ்மார்க்கை மூட சொன்னாங்க, அந்த கருத்துக்கேற்ப இயங்கிருக்கீங்களா? இயங்கிருக்கீங்களா? கருத்தை கேட்பீங்களா, உங்கள் கருத்தை திணிப்பீங்களா? வேணாம் வைக்கலாமா வேணாமான்னு ஒரு கருத்துக்கு அனுப்பி எடுத்தீங்க, எப்படி எடுத்தீங்க? யாரையாவது பேச விட்டீங்களா? நீங்கள் அடிக்கடி போய் பணங்காட்டு நரி, இது சலசலப்புக்கு அந்த நீ பணங்காட்டு நரி, பணங்காடே நான் தான், அங்கே தான் சொன்னேன் நீ பணங்காட்டு நரின்னா, நான் வன்னிக்காட்டு புலின்னு. இங்கே காஞ்சிபுரத்தில் ஒரு அம்மா ரொம்ப நேரம் கையில் பிடிச்சிருக்கிறாங்க, இந்த கையில் பிடிக்கிறாங்க, வலிச்சிருது. அப்போ குப்பையை பெரு இந்த துடைக்கிற துடைப்பான் இருக்குல்ல, அந்த குச்சியை ஒண்டி அதில் கட்டி. இதெல்லாம் வளர்ச்சியில் வருது, டெவலப்பில் வருது. அது குஜராத் மாடல், இது திராவிட மாடல், தட்சாலி வர்றாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் அறிவிச்சிருக்கீங்க? வேட்பாளர் அறிவிக்கல, 20 இடம் பெண்களுக்கு, 20 இடம் ஆண்களுக்கு. வேட்பாளராக தனியாக கூட்டம் போட்டாங்க. அதுல தம்பி நமக்கு இதுவே போதுமானது. ரெண்டாவது, இது ஒரு நகருக்குள்ள இருக்கு. இப்போ இப்படி எடுத்துக்கோங்க, அண்ணன் வந்து மதுரையில இருந்தோ சிவகங்கையில இருந்தோ அல்லது கோவையில் இருந்தோ ராமநாதபுரத்துல இருந்தோ வரேன்னா, நான் இங்கே இறங்கினா இங்க இருந்து ஒரு 200 ரூபா தானியை கொடுத்தா போதும், ஒரு இது போயிடும். ஆனால் 40 கிலோமீட்டருக்கு அங்கேனா அங்கேருந்து இங்கே வர 2000 ரூபா ஆகுது. 2-3 பேருந்து பிடிச்சி திருப்பி வர வேண்டியது இருக்குது. அது தேவையில்லாத சிரமங்கள் தானே. அப்போ இங்கே கடை வைத்து பல ஆண்டுகளாக இங்கே சிறு வணிகம் பண்ணி வேண்டிருந்த அவங்க இப்போ எங்கே போவாங்க? இப்போ யாருமே இந்த வசதி குறைவுன்ட்டு மக்கள் வீதிக்கு வரவே இல்லை, போராட தொடங்கலை. இது தேவையற்றது. ஆட்சியாளர்கள் வந்து அதில் நிறைய வசதி இருக்கிறாங்க, மக்கள் அவதி உருவதை அதை அவங்க யார் அதை கவனிக்க போகிறாங்களா? இல்லை, இல்லை. இதை தான் நம்ம சொல்கிறது, இருக்கிறதே நிறைவானது, அதை போய் தேவையில்லாத தேவைப்படும்போது உருவாக்கிக்கலாம். இப்போ 8 வழிச்சாலைக்கு நிலம் கொடுக்கலன்னு சொல்கிறீங்களா தம்பி? 4 வழிச்சாலைக்கு நிலம் கொடுத்தது யார்? நாங்கள் தானே. தேவைப்பட்டது கொடுத்தோம். 5000 ஏக்கர் விண்ணூர்தி நிலையத்துக்கு தரலைங்கிறீங்க. 1500 ஏக்கர் மீனம் பார்க்கறதுக்கு இடம் கொடுத்தது யார்? தேவைன்னா கொடுக்குறோம்ல, அதுதான் அது தேவையில்லாத வேலை. இப்போ அண்ணன் வந்து இப்போ பயணம் தொடங்கி வரும்போதே வேட்பாளர் தேர்வை அங்கெங்கே செஞ்சுருவேன். மொத்தமாக தேர்தல் அறிவித்த பிறகு ஒரு திருச்சியில் அல்லது சென்னையில் அல்லது ஏதோ மையப்பகுதியில் வச்சு மொத்த வேட்பாளரையும் மேடையில் வச்சு அறிவிப்போம். அதெல்லாம் பேசாதீங்க, 1500 ஏக்கரையும் கொடுத்தது என் மக்கள் தான். நீங்கள் உடனே அதை எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அண்ணா மேம்பாலம் கட்டும்போது கருணாநிதி அவர்களை எல்லாம் எதிர்த்தார்கள், இன்று பாராட்டுகிறார்கள்னு. டாஸ்மார்க் அவரை திரும்ப திறக்கும்போது எதிர்த்தார்கள், இன்று பாராட்டுகிறார்களா எதிர்க்கிறார்களா? அப்புறம் சும்மா அதை கட்டும்போது அப்புறம் என்ன, நீங்கள் எப்படி இடம் 1500 ஏக்கர் எப்படி வந்துச்சு? மக்கள்கிட்ட மக்கள் கொடுக்காமையா வந்துச்சு?
நாலு வழி சாலைக்கு இடம் அப்படி வந்துச்சு. தேவைன்னா கொடுக்குறாங்கல்ல தம்பி, சும்மா சரி. நாம ஒன்று கேட்போம், இப்படி கேட்போம். நீ நம்ம ஒரு பொது மனிதனா ரெண்டு பேரும் பேசிப்போம். இந்த மீனம்பாக்கம் வானூர்தி நிலையத்தில் என்ன பிரச்சனை? உலகத்தின் மிகப்பெரிய வானூர்தியை இறங்கி ஏறிடுச்சு, பறந்துடுச்சு, இறங்கி பறந்துடுச்சு. ஒரு ஓடுதளம் தான் இயங்குது, இன்னொரு ஓடுதளம் சீரமைக்காமல் இருக்குது. அதை சீரமைச்சாலே போதுமானது. நமக்கு பறக்க வானூர்தி இருக்கா? இண்டிகோ தவிர ஒரே வண்டி தம்பி. அவர் சொல்கிறதான் கட்டணம், அவர் எடுக்கிறதான் நேரம், அவர் பறக்க நேரத்துக்கு தான் நீங்கள் போகணும். அது இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். நீங்கள் அவசர பயணம்னா ஒரு சரியான நேரத்துக்கு போனோம்னா வாய்ப்பு இல்லை. அப்புறம் இதுக்கு தம்பி 5000, ஒரு வண்டி பறக்க 5000 ஏக்கரா? சொந்தமாக ஒரு விண்ணூர்தி கூட இல்லாத நாட்டுக்கு 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் எதுக்கு தம்பி? இதெல்லாம் என்ன தம்பி இது வேலை? புரியல. நிதி நெருக்கடியால் தமிழக அரசு இது ஒரு தொடக்க நிலை தான். இவங்க உலக வர்த்தக அமைப்பு உணவு மானியத்தை துண்டிங்குது, அதனால் முதலாளிகளுடைய வியாபாரம் நீ இலவசமாக கொடுக்கறதுனால எங்கள் வியாபாரம் படுத்துக்கிறதுங்குது, எங்கள் வியாபாரத்தில் இழப்பு ஏற்படுது, அதனால் அந்த மானியத்தெல்லாம் நிறுத்துங்க. இப்போ ஒவ்வொன்றா மண்ணெண்ணையை நிறுத்தி, நீங்கள் சொன்ன மாதிரி பாமாயில் நிறுத்தி, பருப்பை நிறுத்தி, சர்க்கரை நிறுத்தி, ஒன்று ஒன்றா நிறுத்தி மொத்தமாக முடிப்பாங்க. முதல்ல ரேஷன் கார்டில் பொருட்கள் இல்லைன்னு வரும், ஒரு நாள் காலையில் இங்கே ரேஷன் கடையே இல்லைன்னு வரும். சிரிக்காதீங்க, வரும். நீங்கள் எழுதி ஒரு தாளில் வைங்க, அண்ணா அன்னைக்கே சொன்னார், நடந்துருச்சுன்ட்டு. தங்கச்சி நான் ஒண்ணு கேக்குறேன், பிஜேபி வந்துடும், திமுக ஓட்டு போடலன்னா பிஜேபி வந்துடும் விட ஒரு வதந்தி இருக்கா தங்கச்சி? பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும் சொல்றீங்கல்ல, அதை விட வதந்தி இருக்க. எங்க இருக்கு பிஜேபி? மக்கள் கருத்துக்கணிப்பு இப்படி சொல்றாங்களா? மக்கள் கருத்து கேட்கும் போது டாஸ்மார்க் மூட சொன்னாங்க, அந்த கருத்துக்கேற்ப இயங்கிருக்கீங்களா? இயங்கிருக்கீங்களா? கருத்தை கேட்பீங்களா, உங்க கருத்தை திணிப்பீங்களா? வேணாம் வைக்கலாமா வேணாமான்னு ஒரு கருத்துக்கணிப்பு எடுத்தீங்க, எப்படி எடுத்தீங்க? யாரையாவது பேச விட்டீங்கள? உங்கள் கட்சியின் கருத்தை எதிர்த்தவங்களையெல்லாம் கேவலமாக திட்டி வெளியேற்றினீங்க, என்னையும் அதே மாதிரி கூச்சல் போட நினச்சிங்க, உங்களுக்கு நடக்கலை. நீங்கள் அடிக்கடி இப்போ பணங்காட்டு நரி இது சலசலப்புக்கு வந்தது, நீ பணங்காட்டு நரி, பணங்காடே நான் தான், அங்கே தான் சொன்ன நீ பணங்காட்டு நரின்னா நான் வன்னிக்காட்டு புலின்னு. சும்மா இதே தான் கருத்து கேட்பு. எந்த இடத்துல நீங்கள் ஜனநாயக முறையில் நடந்திருக்கு? மக்களின் விருப்பம் இல்லை கைவிட்டிருக்கீங்களா? அதாவது ஒரு திட்டத்தை பரந்தூர் விமான நிலையம் வேணாம்னு அந்த 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 5000 ஏக்கரில் நிலப்பரப்பில் வாழ்கிற மக்கள் வீதியில் நின்று போராடுறது மக்களின் கருத்து, மதிப்பளிச்சிருக்கீங்களா? அணுலை வேணாம்னு 2 வருஷம் போராடுறது மக்களின் கருத்து, மதிப்பளிச்சிருக்கீங்களா? 8 வழிச்சாலை வேணாம், என் நிலத்தை பறிக்காத, என் விளைநிலங்கள் என்ற குடு, மக்களின் கருத்து, மதிப்பளிச்சிருக்கீங்களா? சிப்காடு தொழிற்சாலைங்கிற பேரில் என் விளைநிலத்தை கையகப்படுத்தாதே அப்படின்னு மக்கள் போராடினாங்க திருவண்ணாமலையில், அந்த கருத்துக்கு மதிப்பு? கருத்து தானே அது, கருத்தை முன் வச்சு தானே வீதிக்கு வந்து போராடினாங்க, அந்த கருத்துக்கு மதிப்பளிச்சிருக்கீங்களா? போராடினமெல்லாம் கொண்டாசு போட்டீங்க, அடக்குமுறை ஒடுக்குமுறையை ஏவி விட்டீங்க, ஸ்டெர்லைட்டை மூடுங்கன்னு என் மக்களின் கருத்து. பெரும் எண்ணிக்கையில் பேரணியாக வந்து மனு கொடுக்க வந்த இடத்துல துப்பாக்கி சூடு நடத்தி கலைச்சி விட்டீங்க, மக்களின் கருத்துக்கு என்றைக்கு மதிப்பளிச்சிருக்கீங்க? இந்த கருத்து கணிப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எது ஒன்றுக்கும் எந்த துயரத்திற்கும் எந்த பிரச்சனைகளுக்கும் வந்து 1500 கொடுக்கறதே தீர்வுனா தம்பி? இந்த மாதிரி ஆட்சி முறையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு கச்சறிந்தவராக உலக நாடுகளில் இருக்க நிர்வாக முறையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் இது எப்படி? 9,00,000 கோடி கடன், இந்த புத்தாண்டு பிறந்ததில் 37,000 கோடி கடன், இந்த கடனை என்னை அடமானம் வச்சு கடன் வாங்கி
எனக்கு 1500 கொடுத்து இப்படியே காலத்தை எத்தனை நாளை கடத்திட்டு போகும். ஒரு இனம் பொங்கலுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தா தான் பண்டிகையை கொண்டாட முடியுங்கிற நிலையில எத்தனை ஆண்டுக்கு இப்படி வச்சுக்கிட்டே போகணும் சொல்லுங்க. எத்தனை ஆண்டுக்கு எத்தனை ஆழத்து கொண்டு இந்த தொகையை உயர்த்துவீங்க? இந்த தொகை தேவைப்படாத அளவுக்கு வாழ்க்கை தரத்தை வருவாய் பெருக்கத்தை உயர்த்துவீல சொல்லுங்க. அதான நிரந்தர தீர்வு. அப்புறம் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் தங்கச்சி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தப்பாயில் ஒரு அம்மா தரையில் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சும்மா ஒரு போர்வையை பெட்ஷீட் இருந்துச்சு. ஒரு நோயாளி படுத்திருக்கிறாரு. ஒரு அம்மா அப்படி கையில் குளுக்கோஸ் பாட்டில் வச்சுருக்கிறாங்க. இந்த கை வலிச்சிருது இந்த கைக்கு மாட்டிக்கணும், இந்த கை வலிச்சிருது இந்த கைக்கு மாட்டிக்கணும். இது அங்கே இருக்கிற மருத்துவ கட்டமைப்பு மேம்பாடு. இங்கே காஞ்சிபுரத்தில் ஒரு அம்மா ரொம்ப நேரம் கையில் பிடிச்சிருக்கிறாங்க, இந்த கையில் பிடிக்கிறாங்க வலிச்சிருது. அப்போ குப்பையை இப்போ இந்த துடைக்கிற துடைப்பான் இருக்குல்ல அந்த குச்சியை ஒண்டி அதில் கட்டி. இதெல்லாம் வளர்ச்சியில் வருது, டெவலப்பில் வருது. அது குஜராத் மாடல், இது திராவிட மாடல், தட்சாலி வராங்க. இவ்வளவுதான் அழைப்பாங்க அழைப்பாங்க தானே. முடிவை தான் அண்ணன் சொன்ன, நான் தனிச்சு தான் போட்டிக்கிறேன், தனிச்சே தான் போட்டிக்கிறேன், தனிச்சே தான் போட்டிருக்கேன். எடாரி இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன், யாராவது நண்பர்கள் போயிட்டு போனால் தருவாங்க. தம்பி ராமருங்கிறவர் ஒரு வழிபாட்டுக்குரிய இறை என்பதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. அவர் தான் அந்த கட்சியின் தலைவர், பிள்ளையார் பொதுச் செயலாளர். இதுதான் பாரதிய ஜனதா. இதில் ஜேபி நட்டா தலைவர், இவர் பொதுச் அதெல்லாம் நீ கருதாத. ராமருங்கிறவர் இறைவன் அல்ல, கடவுள் அல்ல, கட்சியின் தலைவர். பிள்ளையார் வந்து அவங்களுக்கு பொதுச் செயலாளர். இல்லைன்னு சொல்ல சொல்லு. ஆமாவா இல்லையா? பார்க்குறாங்க பாராளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் உறுப்பினர்களே பார்க்குறாங்க. பாவம் மக்கள் பார்த்து போட்டுன்னு சொல்லி பார்க்குறாங்களா இல்லையா? கர்நாடகாவெலாம் பார்த்தாங்க இல்லை, பல சட்டசபையில் பல இடங்களில் அப்படி ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறத அதை பார்த்த நீதிபதிகள் வெறுப்பில் நீங்களும் பார்த்துட்டு போங்கடான்னு சொல்லியிருக்கலாம். அவ்வளோதான். விஜயகாந்தோடைய பணி மக்கள் பணியை வந்து திமுக அரசு வந்து மறைக்கிறது, அதை கண்டிச்சு வந்து 22ஆம் தேதி அது செய்யறதா? இப்போ ஐயா ஜெமினி கணேசனுக்கே அரசு மரியாதை கொடுத்தாங்க. விஜயகாந்துங்கிறவர் ஒரு நடிகர் மட்டும் இல்லாத போராடி ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி குறுகிய காலத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்து 5 ஆண்டுகள் பணி செய்தார். அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை தானே. ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்வதற்கு தகுதியானவர் மோடி என்று எல்கே அத்வானியை தெரிவித்திருக்காரு. இல்லை இல்லை, அதை அப்படி பார்க்குறது மிகப்பெரிய சங்கராச்சாரியார்கள்லாம் மோடி வந்து ராமரை தொடர் அந்த இடத்துக்கு நாங்கள் வரமாட்டோம்னு சொல்கிறோம். இதை இந்த ஜனநா சனாதன தர்மத்தை போற்றுகிற சனாதன தர்மம் அப்படிங்கிற பெருமக்கள் தான் அது வழக்கு சொல்லணும். மோடி வந்தால் நாங்கள் வரமாட்டோம்னு ஏன் சொல்கிறாங்க? அது என்ன தர்மம்ங்கிற கேள்வி இருக்குல்ல. புதிய ஒரு கருத்து பிரசவமே ஆகாது.